அனைவருக்கும் வணக்கம். முப்பரிமாணம் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் சேகு. இந்த வாரமும் முப்பரிமாணம் உங்களுக்காக ஒரு முக்கியமான தலைப்புடன் மூன்று பக்கங்களினுடைய கருத்துக்களுடன் வந்திருக்கிறது உங்களை சந்திப்பதற்காக. எது போன்ற கருத்துக்கள், என்ன தலைப்புகள், எது தொடர்பாக பேசப் போகின்றோம்? உங்களுக்கு தெரியும், இலங்கையினுடைய அரசியலிலும் சரி, ஏனைய விடயங்களிலும் சரி, காலத்திற்கு காலம் மாறுபட்ட விடயங்கள் பேசு பொருளாக அமையும். மேடை பேச்சுகளாக பேசப்படுபவை பின்னர் பெரிதாக பேசப்பட்டு வாரங்களில் மாதங்கள் அடிப்படையில் பேசப்படுகின்ற தலைப்பும் இருக்கிறது. வருடக்கணக்கில் பேசப்படக்கூடிய தலைப்புகளும் இருக்கிறது. எனவே மக்களினுடைய ஆழ்மனதில் பதிந்திருக்கக்கூடிய சில சம்பவங்கள் கூட பேசு பொருளாக இன்றைய காலகட்டத்திலே உலகம் முழுவதுமே பேசப்படுகிறது. எனவே அந்த வகையிலே முப்பரிமாணம் இந்த வாரமும் ஒரு சிறப்பான ஒரு விடயம், பேசு பொருளாக இருக்கக்கூடிய ஒரு விடயம், மக்களினுடைய உணர்வுகள் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விடயத்தை சுமந்து வந்திருக்கிறது. சரி, பார்க்கலாம். ஒரு காணொளி இருக்கிறது, சில விடயங்களை ஞாபகப்படுத்துவதற்காக. இது சார்ந்துதான் நாங்கள் இந்த வாரம் முப்பரிமாணத்திலே பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். கத்தோலிக்க உலகமே கொண்டாடி மகிழும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்த ஞாயிறு பெருவிழா தினத்தன்று இடம்பெற்ற தற்கொலை குண்டு தாக்குதல்கள் நாட்டினுள் பாரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திவிட்டுள்ளது. இந்த தாக்குதல் கடந்த 2019 ஆண்டு ஏப்ரல் 21 திகதி அன்று மூன்று தேவாலயங்கள் மற்றும் ஹோட்டல்கள் உள்ளடங்கலாக 8 இடங்களில் இடம்பெற்றது. இதன் காரணமாக அப்பாவி மக்களின் உயிர்கள் காவு கொள்ளப்பட்டது. இதில் பாதுகாப்பு படை உட்பட 253 பேருக்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்தனர். அதே போன்று 500 பேர் காயமடைந்தனர். இதற்கு யார் காரணமென மக்கள் அல்லாடிய தருணத்திலேயே இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்பான ISIS அமைப்பு தாக்குதலுக்கு உரிமை கோரியது. இந்த சம்பவம் நாட்டின் தேசிய பாதுகாப்பை ஆட்டம் காண வைத்தது. அது மாத்திரமல்லாமல் நாட்டில் உள்ள முஸ்லிம் சமூகத்தினரை புறந்தள்ளும் நிலைமை ஏற்பட்டது. ஒரே நாட்டில் வாழும் இன்னும் ஒரு சமூகத்தை சந்தேக கண்கொண்டு பார்க்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது. இந்த பிளவிற்கான தீர்வையும் இழைக்கப்பட்ட அநீதிக்கான நீதியையும் அதே போன்று யார் நடத்தினார்கள், யாரினுடைய உத்தரவின் பேரில் நடத்தப்பட்டது, இதற்கு பின்னணியில் யார் இருக்கின்றார்கள் போன்ற விடயங்களை ஆராய்வதற்காகவே நியமிக்கப்பட்ட குழுதான் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு. இது 2019 ஆண்டு நல்லாட்சி அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்டது. அதன் பின்னர் புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த ஆணைக்குழு புதிய அரசாங்கத்தின் தலைமையின் கீழ் சென்றது. இப்போது இந்த ஆணைக்குழுவின் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கையில் பல விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. யார் காரணம் என்பதை விட்டு, யார் பொறுப்பு கூற வேண்டும் என்பதை விட்டும் ஏனைய பெயர்கள் பரிந்துரை செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பில் இன்றைய முப்பரிமாணம் அவதானம் செலுத்துகிறது. இலங்கை 30 வருட யுத்தத்திற்கு முகம் கொடுத்த ஒரு நாடு. பல வடுக்கள், பல சுமைகள், பல இழப்புகளை சந்தித்து இன்றும் அந்த வடுக்கள் மாறாமல் மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இன்றும் யுத்தத்தின் போது இடம்பெற்ற விடயங்கள் தொடர்பிலே பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்று ஐநா மனித உரிமை ஆணையகம் இலங்கை தொடர்பிலே பெரிய விடயங்களை பேசி அது தொடர்பிலே விசாரணைகளை நடத்த வேண்டும் என்கிற விடயங்கள் கூட வந்து கொண்டிருக்கிறது. எனவே மக்கள் 30 வருட யுத்தத்திற்கு பின்னர் கொஞ்சம் ஒரு குறுகிய காலத்திலே இயற்கையான காற்றை சுவாசிக்க ஆரம்பித்ததன் பின்னர் 2019 ஆண்டு 4 மாதம் 21 திகதி ஈஸ்டர் தினத்திலே தாக்குதல் நடத்தப்படுகிறது. 3 தேவாலயங்கள், 5 விடுதிகள் அடங்கலாக, ஒரு வீடு, ஒரு 3 ஹோட்டல்கள் அடங்கலாக இந்த தாக்குதல் இடம்பெறுகிறது. குறிப்பாக கொழும்பு, நீர்கொழும்பு, மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய பிரதானமான தேவாலயங்களில், அதே போன்று பிரதானமான தலைநகரிலே இருக்கக்கூடிய 5 நட்சத்திர விடுதி 3 திகிவிலை பகுதியிலே ஒரு விடுதியிலே, அதே போன்று தெமட்டகொடையில் இருக்கக்கூடிய தொடர்மாடி வீடு ஒன்றிலே குண்டுகள் வெடிக்கிறது.
குறிப்பாக இந்த சம்பவத்துக்கும் எனக்கும் நெருங்கிய தொடர்புகள் இருக்கிறது. அது தொடர்பாக நாங்கள் பின்னாடி நிகழ்ச்சியினுடைய இடைப்பட்ட காலத்திலே பேசலாம். குறிப்பாக இந்த தாக்குதல் இடம்பெற்று ஒரு வருட காலம் நிறைவடைந்திருக்கிற மன்னிக்க வேண்டும் தாக்குதல் இடம்பெற்று அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே கிட்டத்தட்ட 2019 என்றால் 2 வருடங்கள் பூர்த்தியாகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம், எட்டி கொண்டிருக்கிறோம். எனவே இந்த தாக்குதலுடன் தொடர்புபட்ட அறிக்கை வெளியிடப்பட்டு சரமாரியான கருத்துக்கள் முன்மொழியப்படுகின்றன. அறிக்கை ஆணைக்குழு ஒன்றினை நல்லாட்சி அரசாங்கத்தின் கீழ் நியமித்தார்கள். அந்த அரசாங்கத்திற்கு பிற்பாடு இப்போது இருக்கக்கூடிய அரசாங்கம் இது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்திருந்தது. கடந்த வாரத்திலே இந்த அறிக்கை வெளியிடப்பட்டது, ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டது, அதற்கு பிறகு அமைச்சரவையின் அனுமதி பெற்று பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் இந்த அறிக்கை தொடர்பான முரணான சார்பான ஆதரவான எதிரான கருத்துக்கள் பல முன்வைக்கப்படுகிறது. இந்த அறிக்கை ஒரு வேறு திசைக்கு நோக்கி கொண்டு செல்லப்பட்டிருப்பதாக அரசியல் அவதானங்கள் கூறுகின்றன, அரசியல் கட்சிகள் கூறுகின்றன. இந்த அறிக்கை பாராளுமன்றத்திலே சமர்ப்பிப்பது தொடர்பிலான காணொலிகள் இருக்கிறது, பார்க்கலாம். வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் தினேஷ் குணவர்தன பாராளுமன்றத்திலே இந்த அறிக்கையை சமர்ப்பிக்கிறார். விதேச கட்டியுத்துவ மாத்தியுமா கரு கதாநாயக துமணி அப்ரேல் விசேக்வன தின சிதுவும் பூம்ப பிரகாரே சம்பாந்தே பரீட்சகர விமர்சனேகர வார்த்தா கிரீமஹா அவசிய கிரியாமார்க கணியம் சம்பந்தேன் பத்கன்லத ஜனாதிபதி பரீட்சண கொமிஷன் சபாவே வார்த்தாவே சபாவே விசேஷ அவசர ஆத்துவ சிங்கள ஹா இங்கிலீஷி பாஷாவலிங் பமனக் மே அவஸ்தாவேதி இதிரி பத்கரணும் பார்லிமேந்து அத்ராட்டாத் பலாபுரத்துவன் சிட்டுபுமே வார்த்தாவத் அப்பே ரட்ட பாஸ்கு இருதா தின ததிகண்மமிங் வினாசகாரி லச சிதுவும் மகா விபத்தட்ட பிரி வந்த பலிக்ஷாகரணத கொமிஷன் சபா வார்த்தாவ மெலச சபாவே கரு கதாநாயகத்துமா மகிங் ரட்டே தனகணியம் சந்தா நிதாஸ்கரன் லெச இல்லாசி. பாராளுமன்றத்திலே அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது தினேஷ் குணவர்தன அமைச்சரினால். பின்னர் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் எதிர்க்கட்சியினுடைய பிரதம குரடாவாக இருக்கக்கூடிய லக்ஷ்மண் கிரியலை இது தொடர்பிலே எங்களுக்கு விவாதங்கள் வேண்டும், இது தொடர்பிலே நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம், 3 நாள் விவாதங்கள் வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தினை குறிப்பிட்டிருந்தார். எனவே அதற்கு அமைய இந்த 3 நாள் விவாதம் வழங்கப்படும் என்று தினேஷ் குணவர்தன அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். எனவே இது பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்ட பொழுது இந்த கடந்த வாரத்திலே பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டது. எனவே இப்போது இந்த அறிக்கை தொடர்பிலே பல பிரதிவாதங்கள் பிரதியான கருத்துக்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. எனவே அது தொடர்பிலே நாங்கள் அவதானத்தை செலுத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம். கட்சிகளினுடைய நிலைப்பாடுகள் அறிக்கை தொடர்பிலே கட்சிகள் என்னென்ன கருத்துக்களை குறிப்பிட்டிருக்கிறது என்பது தொடர்பிலே நாங்கள் பார்க்கவிருக்கின்றோம். கடந்த வாரம் முழுவதுமே இந்த அறிக்கை தொடர்பிலே பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒருவரை குற்றவாளியாக நியமித்திருக்கிறார்கள் அல்லது ஒருவரிடம் விசாரணை நடத்தப் போகிறார்கள் என்கின்ற பல விடயங்கள் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகின. எவ்வாறு இருந்தும் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தண்டகை அவர்கள் தான் பிரதி வேண்டும் என்கின்ற ஒரு சந்திப்பினை ஊடக சந்திப்பினை நடத்தி கேட்டிருந்தார். அதே போன்று சில ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் அமைதி வழி போராட்டங்கள் கூட முன்னெடுக்கப்பட்டிருந்தன. எவ்வாறு இருப்பினும் இப்பொழுது அறிக்கை சமர்ப்பித்து கட்சிகளினுடைய கருத்துக்கள் இதுவாக தான் இருக்கிறது, இப்படித்தான் பேசுகின்றார்கள் என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது. அதனுடைய அவதானத்தை நாங்கள் செலுத்தலாம். முதலிலே ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய கருத்தை நாங்கள் பார்க்கலாம். මේ රටේ මීට වසර කිහිපයකට ප්‍රථම විශාල ඛේද වාචකයක් සිදු වෙලා ඒ පිළිබඳව ජනාධිපති කොමිෂන් වාර්තාව ඉන්ද්‍ර නාටිට්කු මිග මුඛ්‍යමාන නාලාගුම් නාටින් පල උයිර්ගලේ කාබු කොණ්ඩ අනේවරුම් එදිර්පාර්තිරඳ උයිර්ත ඤායිරි තාකදල් තොරබිලාන ජනාධිපති ආනේකුළු අරිකේ වෙඩියිට්ටු ඔරු නාල් කඩඳුලදු ආනල් ඓක්‍ය මක්කල් සක්ති ඉන්ද අරිකේයි පූර්ණත්ව මච්ච ඔරු අරිකියාගවේ පාර්කින්ඩදු අඩිපඩේ සූත්‍රධාරිකල් කුරිත ඉදල් කුරිපඩපඩවිල්ලේ ඉන්ද
தாக்குதலை உண்மையாக மேற்கொண்ட மூல சூத்திரதாரி யார், இவர்களை வழிநடத்தியவர்கள் யார், பணபலம் வழங்கியது யார், உள்நாட்டில் இயக்கியவர்கள் யார், அரசியல் பலம் வழங்கியவர்கள் யார், உண்மையான பின்னணியில் செயற்பட்டவர்கள் யார் என்பது தொடர்பாக இந்த அறிக்கையில் குறிப்பிடப்படவில்லை. இது இந்த நாட்டு மக்களுக்கு செய்த பாரிய துரோகமாகும். சாட்சியம் அளித்த ரவி செனரத்னவின் வாக்கு மூலம் பாரதூரமானது. இந்த தாக்குதலுடன் தொடர்பான உண்மையான விடயங்களை அறியாவிட்டால் அது நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்கு பாதகமாக அமையும் என குறிப்பிட்டிருந்தார். இது குறித்து அவதானம் செலுத்தி உண்மைகளை தெரியப்படுத்த வேண்டும். சஹ்ரான் உள்ளிட்ட 21 பேருக்கு 2012 ஆண்டிலிருந்து பாதுகாப்பு அமைச்சினால் சம்பளம் வழங்கப்பட்டுள்ளது. இதை கெஹலிய ரம்புக்கொள்ளவும் ஒப்புக்கொண்டார். இது குறித்து எந்த பதிவுகளும் அந்த அறிக்கையில் இல்லை. மேலும் தொடர்ச்சியாக இந்த அறிக்கை குறித்து பல கேள்விகள் எழுந்துள்ளன. சாரா யார், அவர் இன்று இலங்கையில் இல்லை, அவர் இந்தியாவிற்கு எவ்வாறு சென்றார், மற்றும் சஹ்ரானின் மனைவியின் வாக்குமூலம் என்ன என்பது தொடர்பில் வெளிப்படுத்தப்படவில்லை. அவர் என்ன சாட்சியம் கூறினார் என்ற விடயங்கள் இரகசியமாக உள்ளது. இது குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்படவில்லை. இதனால் தகவல்களை மறைக்காமல் உண்மையை தெரியப்படுத்துவது இந்த அரசாங்கத்தின் பொறுப்பாகும். இதனால்தான் இந்த அறிக்கையை ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு பூரணமற்ற அறிக்கையாக பார்க்கிறது. தற்போதைய அரசாங்கம் நல்லாட்சி அரசாங்கத்தின் பல குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதாகவே ஆட்சி அமைத்தனர். விசேடமாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என்பது நல்லாட்சி அரசாங்கத்தில் இருக்கும் மிகப்பெரிய குறைபாடாகும். அதனை நாம் நிவர்த்தி செய்வோம். சரியான விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை என குறிப்பிட்டனர். அதே போல மத்திய வங்கி மோசடி தொடர்புடையவர்களை உலகில் எந்த மூலையில் இருப்பினும் நாம் அழைத்து வருவோம் என விமல் வீரவன்ச மற்றும் உதய கம்மன் பில மாறுதட்டி கொண்டனர். மோசடிக்காரர்களை கைது செய்வோம், அழைத்து வருவோம் என்று குறிப்பிட்ட அரசாங்கத்திற்கு இன்று நினைவாற்றல் மங்கி போய் மூளைச்சாவு நிலைமைக்கு சென்று அனைத்தையும் மறந்து செயற்படுகின்றது. விமல் வீரவன்சவிற்கும் கம்மன் பிளவுக்கும் இன்று வெவ்வேறு பிரச்சனைகளின் பக்கம் கவனம் திரும்பியுள்ளது. மத்திய வங்கி மோசடி செய்யப்பட்டது என்பதை மறந்துள்ளார்கள். மிக முக்கிய மோசடியாளர்களாக செயற்பட்ட அர்ஜுன் அலோசியஸ் போன்றவர்களுக்கு பிணை வழங்கப்படுகின்றது. இதை கேட்பதற்கு யாரும் இல்லை. அதே போல அர்ஜுன் மகேந்திரன் எந்த உலகத்தில் இருக்கின்றார் என்பது தெரியவில்லை. சில நேரம் அவர் பூலோகத்தில் இல்லாமல் வேறு ஒரு லோகத்தில் வசித்து வருகிறாரா என்பது தெரியவில்லை. இவர்களால் மோசடி செய்யப்பட்ட நிதி மீள பெறப்பட்டுள்ளதா? தற்போதைய அரசாங்கம் எதிர்கட்சியாக இருக்கும் காலத்தில் அர்ஜுன் அலோசியஸின் மோசடி தொடர்பிலும் மோசடி செய்த தொகை தொடர்பிலும் கருத்து வெளியிட்டார்கள். இன்று அந்த நிதியை அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கையை முன்னெடுத்திருக்கலாமே. ஆட்சி அவர்களின் கைவசம் தானே இருக்கின்றது. மோசடியாளர்களை கைது செய்ய வேண்டியது அரசாங்கத்தின் கடமை அல்லவா? இவர்கள் மோசடி செய்த தொகை சிறிய தொகையா? அவ்வாறு இருந்தும் ஏன் கண்டுகொள்ளாமல் செயற்படுகின்றனர்? அது தொடர்பில் ஒரு கதையும் இல்லை. ஆனால் மோசடியாளர்கள் வெளியில் இருக்கின்றார்கள். அரசாங்கம் மோசடியாளர்களோடு சேர்ந்து வாழ்ந்து வருகின்றது. மோசடியாளர்களை கைது செய்வதாக கூறி ஆட்சிக்கு வந்த பின்னர் அனைவரையும் விடுதலை செய்துள்ளனர். உண்மையில் இவர்கள் மோசடி செய்த நிதி மக்களாகிய எமது நிதியே. அத்தியாவசிய பொருட்களை நாம் கொள்வனவு செய்யும் போது எம்மிடமிருந்து அறவிடப்படும் வரிப்பணம் அவை. இன்றும் அவை மோசடி செய்யப்பட்டு மோசடியாளர்கள் கைவசம் உள்ளது. பாஸ்கோ பிரகாரம் பிரிவந்து கமிஷன் வார்த்தா ஹா ஏ சம்பந்தின் கதையுத்து ஏவர பிரிவந்தது அது அப்பே சமாஜத்துல கதிக்காவாக. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான அறிக்கை பற்றி இன்று அனைவரும் பேச ஆரம்பித்துள்ளனர். குறித்த விசாரணைகளின் ஊடாக பல சாட்சியங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. தாக்குதல் தொடர்பில் தகவல் கிடைத்திருந்தும் தடுக்காமல் இருந்தவர்கள் தொடர்பிலும் பல உண்மைகள் வெளிவந்துள்ளன. இது ஒரு சிறு தகவல் மாத்திரமே. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் விசாரணை செய்யும் ஆணைக்குழுவிற்கு மேலும் பல தகவல்கள் கிடைத்துள்ளன. அவை அறிக்கையில் உள்ளன. அதே போன்று இந்த தாக்குதலுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் யார், யார் இதனை திட்டமிட்டார்கள் போன்ற தகவல்கள் தேவை. மிகவும் சூட்சமமான முறையில் திட்டமிட்டு செயற்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் மறைமுகமாகவும் நேரடியாகவும் யார் யார் தொடர்பு பட்டிருந்தார்கள் போன்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனவே இவற்றின் உண்மைத்தன்மையை நாம் அறிய வேண்டும். அதற்காக தான் ஆணைக்குழு அமைக்கப்பட்டது. அதே போன்று இந்த தாக்குதல் பற்றி விசாரணைகளுக்கு பலர் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கியிருந்தார்கள். அதில் முக்கியமான நபராக நாம் பேராயரை குறிப்பிட வேண்டும். அதே போன்று இன்னும் பலர் இருக்கின்றார்கள். இப்போது இந்த அறிக்கை எங்களுடைய கையில் கிடைத்துள்ளது. அதில் உள்ள விடயங்கள் தொடர்பில் பேராயர் கருதினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகியுடன் கலந்தாலோசித்துவிட்டுதான் முடிவுகளை எடுக்க வேண்டும். அரசினுடைய சில கருத்துக்கள் இருக்கலாம், ஆனால் அவருடைய கருத்து மிகவும் முக்கியமானது. மேலும் தேரர்களின் கருத்துக்கள், ஏனைய மத தலைவர்களின் கருத்துகளும் மிகவும் முக்கியமானது. எனவே நாம் இது தொடர்பில் ஆழமாக கலந்தாலோசித்து முடிவுகளை எடுக்க வேண்டும் என்பதுதான் எமது முடிவாக இருக்கின்றது. இது இந்த நாட்டின் பாதுகாப்புடன் தொடர்புடைய விடயமாகும். கல்வி அமைச்சர் ஜி எல் பீரிஸ் ஆணைக்குழு தொடர்பிலே
கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். குறிப்பாக இவைதான் பேசப்படுகின்ற விடயங்களாக இருக்கிறது. இந்த அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கிற விடயங்களை நாங்கள் சற்று அவதானத்தை செலுத்துவதாக இருந்தால், முன்னாள் ஜனாதிபதியினுடைய பெயர் முதலிலேயே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது தொடர்பிலே விசாரணைகள் நடத்துவது தொடர்பிலான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று முஸ்லிம்களினுடைய சில விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறது. புதுவலசேன அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இது போன்ற பரிந்துரைகள் அடங்க இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான அறிக்கை வெளிவந்திருக்கிறது. எனவே இவ்வாறானது ஒரு சூழ்நிலையில் தான் இப்போது இந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே தொடர்ச்சியாக நாங்கள் இது தொடர்பான விவாத கருத்துக்களை அரசியல்வாதிகளினுடைய கருத்துக்களுக்கு அவதானத்தை செலுத்துகின்றோம். மேரட்டே பௌத்த அந்தவாதியாக மேரட்டே சிங்கள அந்தவாதியாக பௌத்த சிங்கள பௌத்த சங்விதான. இந்த நாட்டில் சிங்கள பௌத்த இனவாதம் இல்லை, மாறாக சிங்கள பௌத்த அமைப்புகள் தமது அடிப்படை கடமைகளை நிறைவேற்றி வருகின்றன. அந்த வகையில் குறித்த அமைப்புகள் முஸ்லிம் இனவாதம் தொடர்பில் நாட்டுக்கு வெளிப்படுத்தின. அவர்களுடைய செயற்பாடுகள் தொடர்பிலும் அதேவேளை அந்த குழுக்கள் முன்னெடுக்கும் மனிதாபிமானமற்ற செயற்பாடுகள் தொடர்பிலும் நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்தின. அத்துடன் நாட்டினுள் பிளவை ஏற்படுத்தும் கருத்துக்களுக்கு எதிரான கருத்தினை பௌத்த அமைப்புகள் தொடர்ந்து முன்வைத்தன. இந்த நிலையில் கலகுடாத்திய ஞானசார தேரருடைய கருத்துக்களை பரிந்துரைகளாக முன்வைத்துவிட்டு அவரை சூத்திரதாரியாக சித்தரித்துள்ளமை கவலை அளிக்கின்றது. 2017 56 இலக்க பிரிவில் அரசியல் மற்றும் சிவில் உரிமைகள் தொடர்பான சர்வதேச சட்டத்திற்கு அமைய அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்வதற்கு எத்தனிக்கின்றனர். ஞானசார தேரர் நாட்டினுள் அகிம்சை வழியாக செயற்பாடுகளை முன்னெடுத்து சென்றார். இதனை இந்த நாட்டு சிங்கள பௌத்த மக்கள் நன்கு அறிவர். இந்து கத்தோலிக்க மற்றும் இந்த நாட்டிற்கே உரிய பாரம்பரிய முஸ்லிம் மக்கள் நன்கு அறிவர். அவர் கூறிய வார்த்தைகள் கடுமையானவையாக இருப்பினும் நாட்டில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய யதார்த்தமான உண்மைகளை அவர் மக்களுக்கு வெளிப்படுத்தினார். தஸ்தவாதி கிரியாவாக போட்ட போம்பு பத்து கருகுன மராகன மரண தத்துட்டு பத்துனா கிளத்தமாய் எஹி பெஹதிலிவத்தி. இனவாத செயற்பாடுகளின் உச்சக்கட்டத்திலேயே பயங்கரவாத செயற்பாடுகள் ஆரம்பமானதாகவும், அதனை மையமாக கொண்டே தற்கொலை குண்டு தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாகவும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலாக ஆராய நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இருப்பினும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் எவ்வாறு இடம்பெற்றது, யாருடைய தேவைக்கேற்ப இது இடம்பெற்றது, இதன் பின்னணியில் உள்ளவர்கள் யார், சர்வதேச அழுத்தம் காணப்பட்டதா அல்லது உள்நாட்டு அமைப்புகளின் அழுத்தம் காணப்பட்டதா என்ற விடயங்கள் இதனூடாக வெளிப்படுத்தப்படவில்லை. நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பு இதுவாகவே இருக்கிறது. அதனை மக்கள் இந்த அறிக்கையினூடாக காணவில்லை. வெவ்வேறு தரப்பினரின் வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளன. அத்துடன் பரிந்துரைகள் காணப்படுகின்றன. குறித்த நபர்கள் தொடர்பில் எடுக்கப்பட வேண்டிய சட்ட நடவடிக்கைகள் தொடர்பிலான தகவல்கள் காணப்படுகின்றன. அவை அனைத்தையும் தடுக்க முடியாமை கவனை இனம் கை கழுவும் தன்மை என்பவற்றை மையமாக கொண்டே அமைந்துள்ளது. சாதாரணமாக இத்தகைய குழுவின் தலைவன் தன்னைத்தானே மாய்த்து கொள்ள மாட்டான் என்பதை அனைவரும் அறிவார்கள். அவ்வாறாயின் சஹ்ரானின் பின்னணியில் இருப்பவர் யார், அவர்களுடைய செயற்பாடுகள் தொடர்ந்த வண்ணம் உள்ளனவா என்பது தொடர்பில் பல கேள்விகளுக்கு இந்த அறிக்கையில் பதில்கள் இல்லை. அந்த வகையில் குறித்த அறிக்கையில் பாரிய குறைபாடுகள் காணப்படுகிறது. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நாங்கள் இணைந்து கொள்கின்றோம். முப்பரிமாணம் அரசியலில் சமூகத்தில் பொதுவாக பேசுகின்ற விடயம் தொடர்பிலே மூன்று பரிணாமங்கள் மூன்று பக்கத்திலிருந்து கருத்துக்களை பெற்று தந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் அரசியல்வாதிகளினுடைய கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் அறிக்கை தொடர்பிலே வெளியான கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அறிக்கையிலே முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன் அவர்களினுடைய பெயர் வந்திருந்தது. எனவே விசாரணை நடத்துவது தொடர்பாக பேசப்பட்டிருந்தது. எனவே அது தொடர்பாக உடனடியாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதே போன்று கட்சியினுடைய பிரதிநிதிகள் அடங்கலாக உடனடியாக ஒரு கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டது. கொழும்பில் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய அலுவலகத்திலே முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கட்சியினுடைய தலைவர் மைத்ரிபால சிறிசேன தலைமையிலே இந்த கூட்டம் கூட்டப்பட்டது. இந்த கூட்டத்திற்கு பின்னர் தயாசிரி ஜெயசேகர அமைச்சர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். முதலிலே நாங்கள் இந்த விடயத்தை பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அடுத்தடுத்து என்ன நடந்தது என்பது தொடர்பிலே அவதானத்தை செலுத்தலாம் அரசியலிலே. சார்
உயிர்த்த ஞாயிறே தாக்குதல் தொடர்பிலான விடயங்களை இன்றைய தினம் நாங்கள் பேசியிருந்தோம். இதில் இருக்கக்கூடிய பரிந்துரைகள் தொடர்பிலும் கலந்தாலோசித்திருக்கின்றோம். எனவே எதிர்வரும் காலங்களில் இது தொடர்பில் நாங்கள் உரிய நடவடிக்கைகளை எடுப்போம். இப்போது என்னால் எதுவும் கூற முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது. மத்திய செயற்குழு கூடி இந்த விடயம் தொடர்பில் ஆராய வேண்டும். அதே போன்று உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான விடயங்களை ஆராய்வதற்கு விசேட குழு ஒன்றும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய அறிக்கைகளும் கிடைத்தவுடன் தான் எதுவாக இருந்தாலும் கூற முடியும். அதற்கு முன்னர் எதையும் சொல்வதற்கு தயாராக இல்லை. நல்லது, அது தயாசிரி ஜெயசேகர குறிப்பிட்ட கருத்தாக இருக்கிறது அமைச்சர். எனவே இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலே வினை விதித்தவன் வினையா இருப்பான், தான் வைத்த பொறியில் தானே சிக்கிக்கொண்டான் என்கின்ற பல கருத்துக்கள் அரசியல் வட்டாரங்களிலே பேசப்பட்டது. எனவே குறிப்பாக இந்த உயிர்த்த ஞாயிறு ஆணைக்குழுவை அமைத்தது, ஜனாதிபதி ஆணைக்குழுவை அமைத்தது முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன. அவர் பாதுகாப்பு அமைச்சராக இருந்தார். தாக்குதலின் போது அவர் வெளிநாட்டிலே இருந்தார். இந்த அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கின்ற முக்கியமான ஒரு விடயம், முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்கள் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்ற நாளிலே அவர் வெளிநாடு சென்றிருந்தார். எனவே இந்த அவரின் கீழ் இருந்த பாதுகாப்பு அமைச்சிற்கு யாரையும் நியமிக்கவில்லை, நியமனம் வழங்காமல் அல்லது இடைக்காலத்திற்காவது நியமிக்காமல் வெளிநாடு சென்றது தவறு என்கின்ற ஒரு கூற்று தெளிவாக பதிந்திருந்தது. எனவே இதன்போது இந்த தாக்குதலில் பலர் குற்றம் சாட்டப்பட்டிருந்தார்கள். பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, அதே போன்று போலீஸ் மா அதிபர், அதே போன்று பாதுகாப்பு செயலாளர் என பல பெயர்கள் பரிந்துரை செய்யப்பட்டிருந்த பொழுதும் இப்போது வந்திருக்கக்கூடிய இந்த அறிக்கையில் முழுமையாக முன்னாள் ஜனாதிபதியினுடைய பெயர் தெளிவாக வெளியில் வந்திருக்கிறது. எனவே அது தொடர்பிலே கட்சி இப்பொழுது கட்சியினுடைய அரசியல் செயற்பாடுகள் மிகவும் சூடான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. எனவே இவருடைய இந்த ஆணைக்குழு அமைப்பது தொடர்பிலே ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய அமைத்தது தொடர்பிலே ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் குறிப்பிட்ட கருத்து முப்பரிமாணத்தில் அடுத்ததாக உங்களுக்கு. உலகத்திலே நான் நினைக்கிறேன், முதலாவது தடவு ஒரு ஜனாதிபதி அவர்கள் கொமிஷனே நியமித்து அந்த கொமிஷன் மூலமாக அவர்களே குற்றக்காரனாக்கியிருக்கிறார்கள். அவர் நியமித்த கொமிஷனே அவரே குற்றக்காரனாக்கியிருக்கிறார்கள். எனவே இந்த கொமிஷன் நியமித்த இந்த குற்றக்காரன் முதலாவது அதிலே பொறுப்பேற்க வேண்டும். மைத்ரிபால ஜனாதிபதி அவர்களை அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இப்போது அவர்கள் இந்த அரசாங்கத்திலே பங்காளியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ மைத்ரிபால சிறிசேன அவர்களும் இந்த இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் ஒரு பங்காளி. அப்படி என்றால் அன்று நடந்த குண்டு தாக்குதலுக்கு பொறுப்பேற்றோனவர் இப்போ இருக்கிறது எங்களோட அல்ல, இப்போ அவர்கள் இருக்கிறார்கள் கோட்டாபே ராஜபக்சேவுடைய அரசாங்கத்திலே ஒரு முக்கியமாக உறுப்பினரும் அந்த அரசாங்கத்திலே ஒரு பங்காளியாகவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இன்று இருந்து கொண்டிருக்கிறது. எனவே தான் நாங்கள் தொடர்ந்து கூறினோம், இந்த குண்டுவெடிப்புக்கு எங்களுக்கும் குண்டுவெடிப்புக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. ஆனால் இந்த குண்டுவெடிப்பு பின்னால் அன்று மைத்ரிபால சிறிசேன அவர்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்தார். அவருடைய கீழே தான் இராணுவம் இருந்தது, அவருடைய கீழே தான் போலீஸ் இருந்தது, அவருடைய கீழே தான் இன்டெலிஜென்ஸ் யூனிட் இருந்தது, எல்லா தகவல்கள் எல்லாம் இருந்தது மைத்ரிபால ஜனாதிபதி அவருடைய கீழே. அவர் பாதுகாப்பு அமைச்சராக இருந்தார். எனவே அவர் இது பொறுப்பெடுக்க வேண்டும் என்று தான் நாங்கள் அன்று கூறினோம். இன்று நாங்கள் கூறின விஷயம் இன்று ஜனாதிபதி கொமிஷனால் அதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். அவர் நியமித்த ஜனாதிபதி கொமிஷன் மூலமாகவே அவருக்கு எதிராக அதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். நாங்கள் அன்று தெளிவாக கூறினோம், இதுக்கு அவர்கள்தான் பொறுப்பேற்க வேண்டும், அவர்கள்தான் இதுடைய முதலாவது இதில் குற்றக்காரனாக அமைய வேண்டும். ஏனென்றால் அவருடைய கீழே தான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பாதுகாப்பு அமைப்புக்கு சொந்தமான எல்லா அமைப்புகளும் நியமன வளங்களும் எல்லாம் இருந்தது மைத்ரிபால சிறிசேனா அவருடைய கீழே. எனவே இப்போது மிக தெளிவாக இந்த கொமிஷன் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் இதுக்கு பொறுப்பேற்க வேண்டும். அவருடைய கவனம் செலுத்தாத காரணத்தால் தான் இந்த குண்டு வெடிப்பை செய்கிறதுக்கு இந்த பயங்கரவாதிகளுக்கு இடம் கிடைச்சது. பாராளுமன்ற உறுப்பினருடைய பேச்சில் தெளிவு உங்களுக்கு புரிந்திருக்கும். குறிப்பாக முழுமையான பாதுகாப்பு சார்ந்த அத்தனை விடயங்களும் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் கீழ் தான் இருந்தது. எனவே இது இப்பொழுது அவரை குற்றவாளியாக்கி இருக்கிறது. முதலிலே அவரிடம்தான் விசாரணை நடத்த வேண்டும் என்கின்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. அதே போன்று ஜனாதிபதி இது தொடர்பில் ஒரு உபக்குழு அல்லது இந்த பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாகவும் அது தொடர்பிலே ஆராய்வதற்கும் ஒரு குழுவை நியமித்திருக்கிறார். குறிப்பாக அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய
பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஐவரை நியமித்திருக்கிறார். அதிலே சமல் ராஜபக்சவினுடைய தலைமையிலே ஒரு குழு இயங்குகிறது. அதனுடைய பரிந்துரைகள் அவர்கள் இது தொடர்பிலே எவ்வாறான விடயங்களை ஆராயப் போகிறார்கள் என்பதை கூட அவதானம் செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த குழு தொடர்பிலே கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தாண்டகி குறிப்பிட்டார், எனக்கு இது தொடர்பிலே நம்பிக்கை இல்லை என்கின்ற ஒரு விடயத்தினை தெளிவாக அவர் சொல்லியிருந்தார். எவ்வாறு இருப்பினும் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரத்திலே இப்போ மைத்திரிபால சிறிசேன அவர்களின் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. குற்றம் சுமத்தப்பட்டதன் பின்பு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, நாங்கள் இது தொடர்பிலே மத்திய குழு செயற்குழு எங்களுடைய அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்து முடிவுகளை எடுப்போம் என்று கூறிவிட்டு கடந்த வியாழக்கிழமை அவர்களுடைய மத்திய செயற்குழு கூட்டம் இடம்பெறுகிறது. அதிலே முடிவு செய்யப்படுகிறது தொடர்ச்சியாக முன்னாள் ஜனாதிபதி தான் தலைவராக இருக்க வேண்டும், தயாசிரி ஜெயசேகரை தொடர்ச்சியாக பொதுச்செயலராக இருக்க வேண்டும், பொதுச்செயலாளராக இருக்க வேண்டும் என்கின்ற விடயம் உறுதி செய்யப்படுகிறது. அதற்கு பின்னர் இது தொடர்பிலே இந்த மைத்திரிபால சிறிசேன முன்னாள் ஜனாதிபதி அவர்களுடைய பெயர் பரிந்துரைக்கப்பட்டது தொடர்பிலே முடிவுகள் எடுக்கப்படுகிறது. அங்கு ஒரு முக்கியமான முடிவு எடுக்கப்படுகிறது. இந்த முடிவின் பின்னர் அரசாங்கத்தின் நடைமுறை கூட மாறலாம் என்கின்ற எதிர்பார்ப்பு அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. நாங்கள் பார்க்கலாம், அதற்கு பின்னர் கடந்த வியாழக்கிழமையிலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய மத்திய செயற்குழு கூடி எடுத்த முடிவுகள் சொல்லப்படுகிறது. சிங்கள மொழியிலே வருகிறது, அதை நாங்கள் தமிழிலே தருவதற்கும் தயாராக இருக்கும், பார்க்கலாம். அது முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்கள் சுதந்திர கட்சியினுடைய மத்திய செயற்குழுவிலே கூட்டத்திற்கு செல்லுகின்ற காட்சிகளை பார்த்திருந்தோம். இப்பொழுது கட்சியினுடைய கருத்துக்கள் பரிமாறப்படுகிறது. மேம் அப்பே ராட்டே நிஷ்பாதனை கரான் பிட்ராடி தான் கொஹமத் ஆவே கவாத்த மெஹாட் ஆவே கவுதேவா கெனாவே பிட்ராடின் கவுத மேகட உதவு கரே கொய் ரட்டத மேக பிடிபாஸ் இன்னே எஹம நத்தான் கொய் சங்விதானது மேக பிடிபாஸ் இன்னே எஹம நிச்சித தொடதுரு கிசிவாக் நேத்துவ දේශපාලනික වශයෙන් ගත්තත් දේශපාලනික වශයෙන් එක්සත් ජාතික පක්ෂයට සම්බන්ධ යහපාන රජයේ හිටපු අග්‍රාමාත්‍යතුමා රනිල් වික්‍රමසිංහ මහත්තයා ඒ වගේම සාගර රත්නායක හිටපු මහජන ආරක්ෂාව සම්බන්ධ පොලිසිය භාරව හිටපු අමාත්‍යතුමා ඒ වගේම තවත් පොලිසිය භාර අමාත්‍යවරු දෙදෙනෙක් කටයුතු කරා යහපාන ආණ්ඩුවේදී. එතකොට ඒ පිළිබඳව විතරක් කතා කරලා අර සියලු දේශපාලන පක්ෂ නියෝජනය කරන නායකින් මේවන් ඉවත්ුනේ ඇයි කියේ. මේ මේ වார்த்தාව ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ හැටියට අපි ප්‍රතික්ෂේප කරනවා. නිසා මේ බොහොම ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்ற அடிப்படையிலே நாங்கள் தயாசிரி ஜெயசேகர அமைச்சர் பேசிய காணொலி உங்களுக்கு நாங்கள் தருகிறோம். ஒரு சிறு தமிழில் தெளிவுக்காக, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியாக நாங்கள் முழுமையாக இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான அறிக்கை பரிந்துரைகளை நிராகரிக்கிறோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கின்ற ஒரு விடயத்தினை நேற்று முன்தினம் இடம்பெற்ற கூட்டத்திலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே இந்த விடயம் தொடர்பிலே ஐக்கிய தேசிய கட்சியினுடைய உடன் இணைந்து நல்லாட்சி அரசாங்கம் ஒன்று இயங்கிக் கொண்டிருந்தது. எனவே அங்கு இருக்கக்கூடிய பிரதமராக ரணில் விக்ரமசிங்க பற்றி எதுவும் இல்லை. அதே போன்று சாகர ரத்நாயக்க முக்கியமான பதவியிலே இருந்தார், எனவே அவரினுடைய முக்கியமான அமைச்சிலே இருந்தார், எனவே அவரினுடைய பெயர் பரிந்துரை செய்யப்படவில்லை. இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு யார் காரணம், இந்த குண்டுகள் எங்கே தயார் செய்யப்பட்டன, இதன் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் போன்ற விடயங்கள் எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய தலைவர் மீது மாத்திரம் குற்றம் சுமத்துவதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கின்ற ஒரு கருத்து பதியப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக நாங்கள் அதனுடைய கருத்துக்களை பார்க்கலாம். தயாசிரி ஜெயசேகர் அவர்களுடைய கருத்தை இப்போது பார்க்கலாம். சாமே பூம் பெஹதிலிவ அப்பே பக்ஷ நாயக்கி இலக்க கரகனிமின் எக்கப்பத்தகிங் ஏ வார்த்தாவே புடா சகாசிலாத்தினோ புத்தர விகல்பியாக யோஜனா கரணோ அது தான் மே வார்த்தா உகுதுமால பிரதிக்ஷேப கரணோ நம் வினம அடுத்தின் விமர்சனையாக ஆரம்ப கரண்ட கீனோது நத்தம் முகக் தேசந்தாக உகுதுமால யோஜனா கரண விகல்பே நே இது மே வார்த்தாவே திபென கருணு பிலிவந்தோ சுயாபெலியம் பிலிவந்தோ அப்படி பிரச்சனை கண்ணாவக் தீனோ ප්‍රහාරයත් එක්කම මේ ප්‍රහාරයට සම්බන්ධ වුණ සාරා කියලා කාන්තාවක් ඇයි කොහෙද ගියේ ඉන්දියාවේ ඉන්නවා කියලා කියනවා අපි දන්නේ කොහෙද ඉන්නේ කියලා. ඉතින් මේ වගේ ගොඩාක් ප්‍රශ්න අපිට තියෙනවා. ඒ වගේම දාමල් කුමාර මහත්මයා විසින් ඉදිරිපත් කරපු ක්‍රියාවලියේදී ඔහු කිව්වා වර්තමාන ජනාධිපති කියන්නේ එදා හිටපු මෛත්‍රීපාල ජනාධිපතිතුමාවත් වෙන්න ඉන්න ජනාධිපති ගෝඨාභය ජනාධිපතිතුමාවත් මරන්න කුමන්ත්‍රණයක් තිබුණයි කියලා. එතකොට ඒ දෙන්නම මරා දාලා රටේ අරාජකත්වය ඇති කරපුවාම කාටද උමනා වුණේ ඒක තුලින් බලයට එන්න. මේකයි වැදගත්. நான் சென்று வருகிறேன் என்கின்ற ஒரு விடயத்தினை முன்னாள் ஜனாதிபதியை கூறிவிட்டு தங்களுடைய மத்திய செயற்குழு கூட்ட முடிவின் பின்னர் சென்றிருக்கிறார்.
श्रीलंका सुंदर कक्षि तुय सटकुले सट विधि पिपटे अमयपोर तयार श्रीलंका இவ்வளவு தூரம் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான அறிக்கை தொடர்பிலே பலர் பேசுகின்றார்கள். கடந்த 2-3 வாரங்களாகவே அரசியல் மேடைகளில் பேசப்பட்ட விடயங்களாக வந்து கொண்டிருக்கிறது. எனவே மக்கள் இது பற்றி என்ன நினைக்கிறார்கள்? மக்களினுடைய கருத்து என்ன? மக்களினுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறது? மக்கள் இந்த அறிக்கை தொடர்பில் அறிந்திருக்கிறார்களா? இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலே ஜனாதிபதி ஆணைக்குழுவினால் நியமிக்கப்பட்டு ஜனாதிபதி ஆணைக்குழுவினால் பரிந்துரைக்கப்பட்ட அறிக்கை தொடர்பிலே மக்கள் தெளிவாக இருக்கிறார்களா? அல்லது இந்த அறிக்கை எவ்வாறு இருக்கிறது என்பது தொடர்பிலே மக்கள் ஊடகங்கள் வாயிலாக தகவல்களை அறிந்திருக்கிறார்களா என்பது தொடர்பிலே முப்பரிமாணம் அவதானத்தை செலுத்த மக்களினுடைய பகுதிக்கு நாங்கள் செல்கிறோம். அடுத்ததாக மக்கள் என்ன கருத்துக்களை சொல்கிறார்கள்? பயங்கரமான குண்டு வண்டு வடித்து இலங்கை முழுக்க அநியாயமாக அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள். இது அந்த உயிர்த்த ஞாயிறு தினத்தில் நடந்த இந்த அசம்பாவிதம். இதுவரையும் குற்றவாளிகள் யார் என்பதை பொதுமக்களுக்கு இன்னும் காட்டப்படவில்லை. அநியாயமான சின்ன சின்ன வாழ வேண்டிய சின்ன சிறுவர்கள் தான் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆகையால் தயவு செய்து இதை நீதியான முறையில் விசாரித்து குற்றவாளிகள் நீதிமன்றத்தின் முன் தண்டிக்கப்படுவது இறந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு பெரிய திருப்தியான விடயமாக இருக்கும். எனக்கு ஒரு டவுட் இருக்கு என்னென்னா, இந்தியன் அரசாங்கம் இப்படியொரு சம்பவம் நடக்க இருக்கின்றதென்று சொல்லி அறிவித்தும் சம்பந்தப்பட்ட தரப்பினர், அதாவது பாதுகாப்போ அல்லது அந்த நேரத்தில் இருந்த அரசோ, அதை விஷயத்தை தெரிந்த யாராவது பெரியவர்கள் ஏன் ஒரு மேற்கொண்டு ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதுதான் இந்த பத்திரிகையில் காணப்படுகிறது. ரஞ்சித் ஆண்டிகை அதிருப்தி அடைந்திருப்பதாக, இவர்களை பின்னின்று யார் இயக்கினார்கள் என்பது பூரண விசாரணையின் பின்னர் தான் தெரியப்படும். சரியான விசாரணை இல்லாமல் யார் செய்தார்கள் ஒருதராலேயும் முடிவெடுக்க முடியாது. ஆகையால் பூரணமான விசாரணை ஒன்று மேற்கொண்டுதான் இந்த பின்னால் உள்ள குற்றவாளிகளை கண்டிக்க வேண்டும், கண்டித்து அவர்களுக்கு தண்டனை செய்ய வேண்டும். அவர்களை இப்போ உண்மையான குற்றவாளிகளை கைது செய்து விசாரிக்கும் பொழுது அவர்களுக்கு பின்னால் இருந்து யார் செய்தது, உள்நாட்டில வெளிநாட்டில இது என்ன நடந்தது என்பதை அவர்கள் அந்த விசாரணையின் மூலம்தான் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டும். ஒரு ஜனாதிபதி மக்களை இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு கொண்டு செல்லக்கூடியவரன்னு நான் சொல்வதற்கு இல்லை. அன்னபடியால் அவரின் இது பூரண விசாரணையின் பின்னர் தான் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும். கட்டாயம் இது தெரிய வரணும். ஏனென்றால் இது ஒரு தேவாலயம், பிரபல்யமான தேவாலயம். இந்த தேவாலயத்துக்கு மக்கள், சகல இன மக்களும், இந்துக்கள், இஸ்லாமியர்கள், விசேஷமாக கூடுதலாக செல்பவர்கள் இந்து சமயத்தை சேர்ந்தவர்கள், கிறிஸ்தவர்கள், இந்த ஆக்கெல்லாம் எப்படி சார் பிடிச்சி தூக்கு தண்டனை கொடுக்க வேணும்? எவ்வளோ பேர் செத்து போயிருக்காங்கன்னு தானே, ஏன் இந்த கோயிலுக்கு அடிக்க வேணும், என்ன ரீசன்னு தான் நான் கேட்குறேன். அப்போ இவ்வளோ இதாக நடந்து கொண்டு கேர்லெஸ் தானே அது. எப்படியா சரி இந்த மிச்சம் வீக் எப்படி சரி கண்டுபிடிக்கணும், ஸ்ட்ராங்காக என்ன நினச்சி எப்படி என்ன மாதிரி யார் சப்போர்ட் பண்ணாங்க அதெல்லாம் தேடிக்கு பிடிக்கணும். இவ்வளோ இவ்வளோ வருஷமாக இழுக்கிறாங்க வெளியூர்லலாம் அப்படி ஒரு 6 மந்தில் அதில் என்ன கேஸ்னாலும் அதை ஃபினிஷ் பண்ணுறாங்க. ஏன் இங்கே இவ்வளோ நாள் இழுத்து இழுத்து போகுது?
இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைந்து கொள்கின்றோம். முப்பரிமாணம் நிகழ்ச்சியினூடாக ஒரு தலைப்பிலே மூன்று பரிணாமங்கள், சமகாலத்திலே பேசப்படக்கூடிய விடயங்கள் தொடர்பிலே ஊடகங்களின் கருத்து, மக்களினுடைய கருத்து, அரசியல்வாதிகளினுடைய கருத்து என மூன்று பரிணாமங்களை கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான தாக்குதல் தொடர்பில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அறிக்கை தொடர்பிலே இந்த வாரம் முப்பரிமாணம் பேசி கொண்டிருக்கிறது. அரசியல்வாதிகளின் கருத்துக்கள் பார்த்துவிட்டோம், பொதுமக்களினுடைய கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த தாக்குதல் தொடர்பிலே மக்கள் முன்வைக்கக்கூடிய தொடர்ச்சியான கருத்துக்கள், தொடர்ச்சியான குற்றச்சாட்டுக்கள், பேராயர் வைக்கக்கூடிய கருத்து, பேராயர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்கின்ற பல விடயங்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எனவே தொடர்ச்சியாக மக்களினுடைய கருத்துக்களை நாங்கள் கேட்கலாம். அதாவது எங்களை 2 வருஷமா எங்களை அந்த பாம் பிளாஸ் நடந்தது, பாம் பிளாஸ்லேருந்து குண்டு வெடிப்பு நடந்து 2 வருஷம் ஆயிட்டு. ஆனால் அதுலேருந்து மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தடுமாறி இது பாம் பிளாஸ் பெற பிரச்சனை, கோயில்களுக்கு போகாமல் சர்ச்சுகளுக்கு போகாமல் பெரிய கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஆனால் இனிமே அவங்க அந்த அரசாங்கம் அந்த அவங்கள பிடிச்சி வச்சுருந்தாங்க. எங்களுக்கு ஒழுங்காக டீட்டெயில்ஸை தான் காட்டினான், ஆனால் அவங்க திரும்ப வெளியே வந்துட்டாங்கன்னு கேள்வி. ஆனால் வெளியே வந்து திரும்ப எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, எங்கள் மக்கள் சர்ச்சுக்கு போகணும், நாட்டில் சாதி சமாதானம் கிடைக்கணும், மக்களுக்கு எந்த பிரச்சனை வராதபடி எங்களை அரசாங்கம் முடிவெடுத்தால் எங்களுக்கு அதுவே பெரிய விஷயம். ஆனால் அதை அப்படி சொல்ல முடியாது. இன்னுமே உலகத்துக்கு அது யாருன்னு ஆக்கள் நியூஸில் தான் எல்லாரும் கேள்விப்பட்டாங்களே ஒழிய, உலகத்துக்கு இன்னும் முழுசாக இவங்க தான் வச்சாங்க, இவங்க தான் வச்சாங்க, சேர்ச்சில் உள்ளவங்க தான் கண்டாங்களே ஒழிய, அவருக்கு வந்து அவர் அப்படி சொல்லியிருக்கிறாரு, ஆனால் அவர் கண்டாரா, அவர் இது உண்மையாக தெரியுமாங்கிறது மக்களுக்கு தெரியாது. அதான் உண்மையான விஷயம். ஆனால் சில வேளை அவருக்கு உண்மையாக தெரிஞ்சு அவர் அப்படி சொல்கிறாராங்கிறோம், எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இதை ஒழுங்கான நியூஸாக வெளியே கொண்டு வரத்துக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நியூஸ் லீக் ஆகிட்டு இருக்கு. திரும்ப வந்துடக்கூடாது இது மாதிரி. அரசாங்கம் அந்த பாதுகாப்பு மக்களுக்கு கொடுக்கணுங்கிறத நான் உறுதியாக சொல்கிறேன். அது அவருக்கு இதுக்கு எந்த சம்மதம் இல்லாமல் எங்களுக்கு சொல்ல முடியும், அவருக்கு இதுக்கு எந்த சம்மதம் இல்லை. ஏன் இல்லை நான் சொன்னேன்னா, அவர் இப்போ அவர் ஆட்சியை விட்டு போனதுக்கு பிறகு இப்படி ஒரு கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லையே, அதனால் அவருக்கு இதுக்கு எந்த சம்மதம் இருக்குங்கிறது எங்களுக்கு உறுதியாக சொல்ல இயலாது. ஆனால் இல்லைன்றது சொல்ல இயலும் உறுதியாக. வெளிப்படுத்தினா நல்ல பயம் இருக்காது தரேன், மக்களுக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படி அப்படி இல்லை, மக்களுக்கு தெரியும் தானே, பயம் இருக்காது. அவங்க வெளிப்படுத்தினா மக்கள் வந்து இவங்க தான் அப்படின்ட்டு அவங்க கொஞ்சம் கவனமாக இருப்பாங்க. சேர்ச்சில் பெரிய பெரிய பௌதகர்மார் அவங்க முடிவெடுப்பாங்க சில விஷயங்கள், அது கொஞ்சம் நல்லா. அரசிடம் நாம் பெரிதாக எவ்வித கோரிக்கைகளை முன்வைக்கவில்லை, எமது உயிர்நீத்த உறவுகளுக்கான நீதியையே கோருகிறோம். 2 வருடத்திற்கும் மேலாக அனைவரும் இவற்றை பேசிக் கொண்டிருக்கின்றனர். முடிவுகளை பெற்றுத்தரவும் இல்லை, பின்னணிகள் கண்டறியப்படவும் இல்லை. இன்று கைது செய்யப்பட்ட ஒரு சிலர் கூட மீண்டும் வெளியில் வந்திருப்பதாக குறிப்பிடுகின்றனர். இவற்றை எண்ணி மீண்டும் எமது மனம் அச்சமடைந்துள்ளது. வாழ வேண்டிய எமது பிள்ளைகளை மீண்டும் இவ்வாறானதொரு சம்பவத்திலிருந்து இந்த அரசாங்கம் பாதுகாக்க வேண்டும், எமக்கு சரியான நீதியை பெற்றுத்தர வேண்டும். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் என்ற ஒரு சம்பவத்தையே அரசாங்கம் மறந்து செயற்படுகிறது. பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இன்று பேசப்படுகிறதே தவிர எமது சொந்தங்களுக்கான நீதி இங்கு பேசப்படுவதில்லை. தேர்தல் என்கிறார்கள், கொரோனா என்கிறார்கள், பாகிஸ்தான் பிரதமர் என்கிறார்கள், இவ்வாறு பலவற்றை பேசுகிறார்கள். மேலும் தினமும் ஒருவரை ஆணைக்குழுவிற்கு அழைத்து விசாரணைகள் செய்வதாக மாத்திரம் செய்திகள் மூலம் காண்பிக்கிறார்கள். ஆனால் அது குறித்து வெளிப்படையாக எதுவும் எமக்கு தெரியப்படுத்தப்படவில்லை. இந்த நிலைமைக்கு மத்தியில் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது என்று குறிப்பிடப்படுகிறது. ஆனால் நாம் அவற்றை எமது கண்களால் காணவில்லை. அதேபோல் அந்த அறிக்கையில் என்ன இருக்கின்றது என்பது குறித்தும் எமக்கு எதுவும் தெரியாது. அந்த அறிக்கையில் இந்த சம்பவம் தொடர்பிலான பின்னணிகள் மற்றும் உண்மையான குற்றவாளிகள் யார் என்பது வெளிப்படுத்தப்பட்டிருந்தால் அதில் எமக்கு பூரண மகிழ்ச்சிதான். கடந்த நல்லாட்சி அரசாங்கம் விசாரணைகளை முன்னெடுத்தது, ஆனால் எவ்வித உண்மைகளையும் வெளிக்கொண்டு வரவில்லை. இந்த அரசாங்கம் விசாரணைகளை முன்னெடுத்து அறிக்கை வழங்கியிருக்கிறது, அந்த அறிக்கையும் வெளிப்படுத்தப்படவில்லை. எமது சொந்தங்களுக்கு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை எமக்கு குறைந்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி காலத்தில் இடம்பெற்றமையினால் அவரை நேரடியாக கை காட்டிவிட முடியாது. விசாரணைகளில் ஈடுபட்டவர்களே அது குறித்து தெரியப்படுத்த வேண்டும். யாரையும் சந்தேக நபர் என்று குறிப்பிடாமல் உறுதியான ஆதாரங்களோடு குற்றவாளி யாரென நிரூபிக்க வேண்டும். உண்மையான குற்றவாளிக்கு சரியான தண்டனை வழங்கப்பட வேண்டும். அதுவே எமது உயிர்நீத்த சொந்தங்களுக்கு அரசாங்கம் பெற்றுத்தரும் நீதியாகும். நல்லது. மக்களினுடைய கருத்துக்களுக்கு நாங்கள் அவதானத்தை செலுத்தியிருந்தோம். மக்கள் தெளிவாக பேசுகிறார்கள், தெளிவான கருத்துக்களை பதிகிறார்கள். தாக்குதல் தொடர்பிலேயும் சரி, அறிக்கை தொடர்பிலும் சரி, அரசாங்கங்கள் தொடர்பிலும் சரி, தெளிவாக தங்களுடைய கருத்துக்களை பதிந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே மக்களினுடைய நிலைப்பாடு இவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த விடயம் தொடர்பில் ஊடகங்கள் பேசியிருக்கிறது, ஊடகங்கள் பரவலாக பல விடயங்களை பேசியிருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்ற நாளிலிருந்து இன்று வரை இது தொடர்பிலே ஒரு பக்கம் விசாரணைகளுக்காக அழுத்தம் கொடுப்பது, விசாரணைகள் நடத்தப்படுகின்ற பொழுதிலே கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் அது நேரடியாக ஊடகங்கள் வாயிலாக ஒளிபரப்பப்பட்டது, அங்கும் சில சிக்கல்கள் இருந்தன, தேசிய பாதுகாப்பு தொடர்பிலே சிக்கலான விடயத்தை கடந்த நல்லாட்சி அரசாங்கம் செய்கின்றது என்கின்ற குற்றச்சாட்டு இருந்தது. காரணம் இந்த விசாரணைகளை செய்யப்படுகின்ற பொழுது அது தொடர்பிலே நேரடியாக ஊடகங்கள் தகவல்களை வெளியிட்டு
கொண்டிருந்தன, நேரடியாக ஒளிபரப்பி கொண்டிருந்தன. இதுபோன்ற பல விடயங்கள் கடந்த காலத்தில் இடம்பெற்றது. பின்னர் அரசாங்கம் மாறுகின்ற பொழுது அந்த விசாரணை நடத்துகின்ற விதம் முறைகள் மாற்றப்பட்டு தேசிய பாதுகாப்பிற்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு தனியாக இந்த விசாரணைகள் நடத்தப்பட்டது. எவ்வாறு இருப்பினும் ஊடகங்களினுடைய பங்கு பெரிய அளவிலே இந்த தாக்குதல் சம்பவத்தினுடைய அறிக்கை தொடர்பிலும் தாக்குதல் தொடர்பில் விசாரணைகளை நடத்துவதற்கு தூண்டுவது தொடர்பிலும் பல செய்திகள் வெளியாகியிருந்தன. அது மாத்திரமல்லாமல் இப்போ கடந்த காலங்களிலே இந்த அறிக்கை தொடர்பிலான செய்திகளை ஊடகங்கள் எவ்வாறு பிரசுரித்திருக்கிறது, பத்திரிகைகளிலே அந்த செய்திகள் எவ்வாறு வெளிவந்திருக்கிறது என்பது தொடர்பிலே அவதானத்தை செலுத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம். எனவே அறிக்கையின் பின்னர் ஊடகங்கள் இது தொடர்பிலே எவ்வாறு விளக்கங்களை வழங்கியிருந்தது என்பது தொடர்பிலே நாங்கள் பார்க்கலாம். முதலாவதாக லங்காதிப பத்திரிகையினுடைய செய்தியாக மேற்பக்கத்திலே பிரசுரமாகி இருக்கிறது. இந்த அறிக்கை தொடர்பிலே எங்களுக்கு சரியான நம்பிக்கை இல்லை என்கின்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான அறிக்கை பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிப்பு என்பதன் வாயிலாக லங்காதீப பத்திரிகை பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியிட்டிருக்கின்றது. அதே போன்று லங்காதீபாவினுடைய மற்றொரு இது இந்த வாரத்திற்குள் வெளிவந்த பத்திரிகைகளினுடைய செய்திகளாக தான் நாங்கள் எடுத்திருக்கின்றோம். எனவே இந்த தாக்குதல் தொடர்பிலே பொறுப்பு கூறுவது தொடர்பிலே லங்காதீப பத்திரிகையிலே மற்றொரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. எனவே நாங்கள் இந்த இடத்திலே பார்ப்பது இந்த வாரம் முழுவதும் வெளிவந்த செய்திகள். எனவே மௌபிம பத்திரிகை செய்தியினை வெளியிட்டிருக்கிறது. மௌபிம பத்திரிகை குறிப்பாக இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலே பேராயர் ரஞ்சித் ஆண்டகி மெல்கம் ரஞ்சித் ஆண்டகியினுடைய கருத்துக்களை முன்மொழிந்திருக்கிறது. அவர் பல விடயங்களை சொல்லியிருந்தார். இந்த அறிக்கை தொடர்பிலே நம்பிக்கை இல்லை என்கின்ற ஒரு விடயத்தினை சொல்லியிருந்தார். அருண பத்திரிகை வெளியிட்டிருக்கிறது. மைத்ரி மௌனம் என்கின்ற ஒரு விடயத்தினை சொல்லியிருக்கிறது. இந்த தாக்குதல் விடயத்திலே முதற் குற்றவாளியாக அல்லது முதலிலே பெயர் பரிந்துரை செய்யப்பட்ட ஒருவராக இவரிடம் விசாரணை நடத்துங்கள், மன்னிக்க வேண்டும், குற்றவாளியாக அல்ல, இவரிடம் விசாரணை நடத்துங்கள் என்கின்ற விடயத்தினை சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அருண தொடர்பிலே செய்திகள் வெளியிட்டிருக்கின்றன. எனவே பொதுபல சேனா அமைப்பு தொடர்பிலே செய்திகள் வெளியாகியிருந்தன. இந்த உயிர்த்த ஞாயிறு அறிக்கையில் வெளியிடப்பட்டிருந்தது. எனவே அந்த அமைப்புகளை தடை செய்வது தொடர்பிலான எதிர்ப்புகளை அமைப்புகள் வெளியிட்டிருக்கிறது. அதே போன்று இன்னும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே தினமின பத்திரிகையினுடைய செய்தியாக பொதுவாக இந்த அறிக்கை தொடர்பிலே விசாரணைகள் நடத்தப்படும், இந்த அறிக்கையிலே தொடர்பிலான ஏனைய விடயங்கள் கடைபிடிக்கப்படும் என்கின்ற ஒரு விடயத்தினை சொல்லியிருந்தார்கள். அடுத்ததாக அருண பத்திரிகை சிங்கள பத்திரிகையினுடைய செய்தியாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் இன்றைக்கு பாராளுமன்றத்திலே ஒப்படைக்கப்படும் என்கின்ற ஒரு விடயத்தினை அருண பத்திரிகை சுமந்து வந்திருந்தது. கடந்த வாரங்களிலே இந்த அறிக்கை பாராளுமன்றத்திலே சமர்ப்பிப்பது தொடர்பிலான அறிக்கை சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே மேலும் இந்த அறிக்கை தொடர்பிலே விசாரணைகள் நடத்தப்படும், இந்த அறிக்கை தொடர்பிலே மேலதிக நடவடிக்கைகள் முன்னெடுப்பதாக பத்திரிகைகள் செய்து வெளியிட்டிருக்கிறது. அதே போன்று உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலே 283 பேருக்கு வழக்கு என்கின்ற செய்தி இந்த வாரத்தினுடைய கடந்த வாரத்தினுடைய முதல் நாட்களிலே வெளிவந்த சிலுமின பத்திரிகையினுடைய செய்தியாக இருக்கிறது. தமிழ் மிரர் பத்திரிகையினுடைய செய்திகளாகவும் இந்த செய்திகள் வெளியாகி இருக்கிறது. சஹரானினுடைய பயிற்சி முகாமிலே 15 பெண்கள் பயிற்சி பெற்றார்கள் என்கின்ற விடயம் கடந்த வாரம் முழுவதிலும் பத்திரிகைகளில் செய்தி பெற்றிருக்கின்றது, இடம்பெற்றிருந்தது. உறுதிமொழி வழங்குவது தொடர்பிலும் அந்த செய்திகள் வெளியாகியிருந்தது. அதே போன்று மதகுருமார்களினுடைய இந்த எதிர்ப்பு தொடர்பிலே செய்து வெளியாகி இருந்தது. அவர்கள் எதிர்த்து போராடி இந்த உயிர்த்த ஞாயிறு தொடர்பிலான அறிக்கைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற விடயம் கூட தொடர்ச்சியாக பத்திரிகைகளிலே செய்திகளாக வெளிவந்திருந்தன ஊடகங்களை பொறுத்தவரை இல்லை. அதே போன்று நாங்கள் ஏனைய பத்திரிகைகளினுடைய செய்திகளை பார்த்து கொண்டால் தொடர்ச்சியான இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலே சொல்லப்படுகின்ற விடயங்கள் பாராளுமன்ற சபையிலே விவாதம் தொடர்பிலான தினகரன் பத்திரிகையிலே வெளிவந்த செய்தியாக இருக்கிறது. இந்த பத்திரிகையிலே வந்திருக்கக்கூடிய செய்தியாக குறிப்பாக ஆளும் தரப்பும் எதிர்த்தரப்பும் இணைந்து விவாதத்தை நடத்துவதற்கு பேசப்பட்டிருக்கிறது. எனவே பாராளுமன்றத்திலே லக்ஷ்மண் கிரியல் முன்வைத்த கோரிக்கை நாங்கள் ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில் முதலிலே பார்த்த காணொலியிலிருந்து அந்த செய்திகள் வெளியாகியிருந்தன. இவைதான் இன்றைய ஊடகங்களினுடைய செய்திகளாக நாளிதழ்களினுடைய செய்திகளாக வந்திருந்தது. இப்பொழுது வரலாம் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கின்றோம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான வெளியிட்ட அறிக்கையில் சாரா பற்றி என்ன கூறியிருக்கிறார்கள் என்கின்ற கேள்வியை அரசியல்வாதிகள் முன்வைக்கிறார்கள். குற்றம் சொல்லப்பட்டவர்கள் மீதும் அவர்கள் இப்பொழுது குற்றம் ஏற்கனவே விசாரணை செய்த நபர்கள் இது தொடர்பிலே கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். சாரா இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு சென்றாரா,
அல்லது சாரா இலங்கையிலே தலைமறைவாக இருப்பதாக கூட கடந்த வாரங்களிலே செய்திகள் வெளியாகியிருந்தன. எனவே அது தொடர்பிலே என்ன நடவடிக்கைகள் அரசாங்கம் எடுத்திருக்கிறது என்பது தொடர்பிலே கேள்விகள் எழுகின்றன. இந்த அறிக்கையிலே இது தொடர்பான தெளிவுகள் இல்லை என்றும் சொல்லப்படுகிறது. எதுவாக இருப்பினும் இந்த அறிக்கை எங்களுடைய கைகளில் கிடைக்கவில்லை. எங்களுக்கு ஒரு பகுதி அளவிலே அதனுடைய பிரதிகள் அது போன்ற விடயங்கள் தான் கிடைத்திருந்தன. அது தொடர்பிலே தான் நாங்கள் செய்திகளை தர முடியும். எனவே முழுமையான அறிக்கை பெரிய ஒரு புத்தக வடிவிலே வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே சாராவினுடைய விவகாரம் இங்கு பேசப்பட்டதா, சாரா என்ன நடந்தார் என்கின்ற விடயம் ஒரு கேள்விக்குறியாக இருப்பதாக அரசியல்வாதிகள் முன்வைக்கிறார்கள். அடுத்ததாக இந்த அறிக்கையிலே ஏற்கனவே விசாரணை செய்யப்பட்ட பலரினுடைய நிலைமைகள் தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கிறதா, இன்னொரு விடயம் பொதுபல சேனா அமைப்பு தொடர்பிலே செய்திகள் வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே அந்த அமைப்பினுடைய தடை தொடர்பிலும் செய்திகள் வெளியிட்டிருக்கிறார்கள். இன்னொரு முஸ்லீம் அமைப்பு தொடர்பிலும் செய்திகள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதே போன்று அந்த கலாச்சார விடயங்கள் தொடர்பிலும் பல விடயங்கள் தொட்டு செல்லப்பட்டிருக்கிறது இந்த அறிக்கையிலே. எனவே முழுமையாக இப்போது காரசாரமாக மிகவும் ஆழமாக மிகவும் விரிவாக பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விடயம் இந்த முன்னாள் ஜனாதிபதியினுடைய விவகாரத்தை மாத்திரம்தான் இப்பொழுது பெரிதாக பார்க்கிறார்கள். எனவே இது ஒரு குற்றவாளியாக அவரை காண்பிப்பது, அவரை சித்தரிப்பது, அவருடைய விடயங்களை பேசுவது என்பது இப்பொழுது பொதுவாக அரசியல் கட்சிகளினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. எவ்வாறு இருப்பினும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலினுடைய அந்த பரிந்துரைகள் அரசாங்கத்தின் கைகளில் கிடைத்து பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து மக்கள் மயப்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது ஊடகவியலாளர்களாகிய எங்களுடைய கோரிக்கையாகவும் ஊடகங்களினுடைய கோரிக்கைகளாகவும் இருக்கின்றது. விசாரணைகளை நடத்த வேண்டும் என்று கூறியிருக்கக்கூடிய இடங்களிலே விசாரணைகளை நடத்தப்பட வேண்டும். உண்மையில் 253 உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கிறது. பச்சிளம் குழந்தை முதல் 80-90 வயது மூதாட்டி வரை இந்த தாக்குதலிலே கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். தங்களினுடைய பிரார்த்தனைகளுக்காக சென்ற இடத்திலே இவ்வாறு மிலேச்சத்தனமான தாக்குதல் நடத்தி கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கண்கூடாக பார்த்திருந்தோம். செய்தி சேகரிப்பின் போது அந்தந்த இடங்களிலே அந்த அனுபவங்கள் எங்களுக்குள் ஆணிவேராக பதிந்திருக்கிறது. இரத்த வெள்ளங்கள், மக்களினுடைய கதறல்கள் தாக்குதலின் போது இடம்பெற்றிருந்த ஏனைய விடயங்கள் தொடர்பிலே நாங்கள் கண்கூடாக பார்த்து செய்திகளாக மக்களுக்கு வழங்கிய அனுபவம் எங்களுக்கு இருக்கிறது. எனவே இந்த அறிக்கை, இந்த குழுவினுடைய அறிக்கையை நாங்களும் எதிர்பார்க்கிறோம். செய்திகளுக்காக மட்டும் செல்லவில்லை, உணர்வு பூர்வமாக அந்த இடத்திற்கு நாங்கள் சென்றிருந்தோம். எனவே இப்பொழுது இந்த அறிக்கை முழுமையாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பிலே பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. சட்ட நடவடிக்கைகளுக்கு செல்ல வேண்டுமானால் அது தொடர்பில் செல்வதற்கான நடவடிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் உண்மையான குற்றவாளிகள் யார் என்பது சொல்லப்படவில்லை. யாருடைய பெயர்களும் பரிந்துரை செய்யப்படவில்லை. குறிப்பாக இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னால் இருந்து இயக்கியவர்கள் யார் என்ற கேள்விக்கு விடை தெரிய வேண்டும் என்பதுதான் அனைவருடைய கோரிக்கையாகவும் இருக்கின்றது. மக்களிடம் பேசும்போது அது உண்மையான ஒரு விடயமாக தான் மாறியிருக்கிறது என்பது தொடர்பில் நாங்கள் உறுதி செய்து கொண்டு, எனவே இது தொடர்பிலே ஏனைய நடவடிக்கைகளை சரியாக முன்னெடுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு, இந்த வாரத்தினுடைய பேசு பொருளாக இருந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான அறிக்கை தொடர்பிலே பல தெளிவான தகவல்களை உங்களுக்கு தந்திருப்போம் என்கின்ற நம்பிக்கையுடன் விடைபெற்றுக் கொள்கின்றோம். ஒளிப்பதிவில் கடமையாற்றிய டிலானுக்கு நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு, அடுத்த வாரமும் சமூகம் பேசுகின்ற தலைப்புடன் உங்களை சந்திக்க தயார். நன்றி, வணக்கம்.